வரேன்னு சொன்னாங்க. வரும்போது எனக்கு ஒரு கிஃப்ட் தரேன்னு சொன்னாங்க. எனக்கும் தான், எனக்கும் எனக்கு தரேன்னு சொன்னாங்க. ஹையா, அம்மா வந்தாச்சு. கையில கிஃப்டும் இருக்கு. பால் தானே நினைக்கிறேன். ஹாய், பாலே தான். நிறைய பால் இருக்கு. குழந்தைகளே, இதுதான் நான் சொன்ன பரிசு. எல்லோரும் பாத்துக்கோங்க, உங்களுக்கு விளையாடுறதுக்கான பந்துகள். எல்லோருக்கும் பந்து தரேன். நல்ல பிள்ளைகளா வந்து வரிசையா நில்லுங்க. கொல்லாமே, சொல்லு பேச்சு கேக்குற குழந்தைகளா இருக்கீங்களே. ஒன்னாவது கோழி ஓடிவா, நான் ஒரு மஞ்ச பந்து தரேன். பந்தோட நிறம் என்ன? இரண்டாவது கோழி ஓடிவா, நான் ஒரு பச்சை பந்து தரேன். பந்தோட நிறம் என்ன? பச்சை நிறம். மூணாவது கோழி ஓடிவா, நான் ஒரு சிகப்பு பந்து தரேன். பந்தோட நிறம் என்ன? செம்பருத்தி பூவோட சிகப்பு நிறம். செம்பருத்தி பூவோட சிகப்பு நிறம். நாலாவது கோழி ஓடிவா, நான் ஒரு வெள்ளை பந்து தரேன். பந்தோட நிறம் என்ன? மல்லிகை பூவோட வெள்ளை நிறம். மல்லிகை பூவோட வெள்ளை நிறம். அஞ்சாவது கோழி ஓடிவா, நான் ஒரு நீல பந்து தரேன். பந்தோட நிறம் என்ன? வானத்தோட நீல நிறம். வானத்தோட நீல நிறம். அம்மா, நாங்க போய் விளையாடட்டுமா? போங்க, கவனமா இருக்கணும். என்னாச்சு பிள்ளைங்களே? என்னோட மஞ்ச பந்து இல்ல. யார் இங்க பல்ல நோண்டி வச்சிருக்கா? ஆமா, யார் இந்த பல்ல இங்க நோண்டி வச்சது? ஆமா, சரிதான். நான் தான் நண்பர்களே, நான் தான். நான் இந்த குளியில தான் வாழ்றேன். ஆமா குழந்தைகளே, இதுதான் நண்டு மாமா. மாமா இப்படி குழி தோண்டி அங்கேயே தான் தங்குவாரு. ஐயோ, இதுக்குள்ள இருந்தா பசிக்காதா? மாமாவும் நம்மை போல தான் இறை தேடி வெளியே இறங்குவாங்க. எதிரிங்களை பார்த்தா ஓடி வந்து பொந்துக்குள்ள ஒளிஞ்சுக்குவாரு. அப்படியா? நல்லா இருக்கே இந்த ஐடியா கூட. என்னோட மஞ்ச பந்து. நண்டு மாமா, குழந்தைங்க வேணும்னு பண்ணல. பந்து தெரியாம குழியில விழுந்துருச்சு. உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே இல்ல? என்ன பிரச்சனை? பிள்ளைங்க விளையாடுறப்போ இதெல்லாம் சகஜம்தான். இனியும் தேவைப்பட்டா கூப்பிடுங்க, நான் எடுத்து தரேன். அது பரவாயில்லையே. அப்படின்னா அதுக்கு மட்டும்தான் நேரம் இருக்கும். பிள்ளைகளே, நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. உங்களுடைய பந்தை எடுத்து தந்த நண்டு மாமாவுக்கு நன்றி சொல்லலையா?
மாமா, நன்றி. பரவாயில்லை, நல்ல புள்ளங்க.